வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுகதையோடு கூடிய ஒரு புராணத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயில் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? தட்டானுக்கு சட்டை போட்டால் முதல்ல விடுகதை என்னன்னு பார்க்கலாம். தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான், இதுதான் அந்த விடுகதை. இந்த விடுகதையானது சாதாரணமாக வரும் உளறலோ பிதற்றலோ அல்ல, இது ஒரு தெய்வீக சமாச்சார விடுகதை. இதற்கு புராணத்தை வைத்து விளக்கிடலாம். தானம் கேட்கும் வறியவர்களுக்கு தட்டாமல் வழங்குபவர்தான் தட்டான். தட்டான் என்பது இந்த இடத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை குறிக்கிறது. தட்டானுக்கு சட்டை போடுவது என்றால் தானம் கொடுக்க நினைப்பவரின் எண்ணத்தை தடுப்பது, அதாவது அவரின் ஈகை உள்ளத்தை மறைப்பது என்று பொருளாம். நம் மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் 99 அஸ்வமேத யாகம் செய்துவிட்டு 100 அஸ்வமேத யாகம் செய்யும் பொழுது பெருமாள் வாமன அவதாரத்தில் வந்து அவரிடம் தானம் கேட்கிறார். இந்த இடத்தில் குட்டை பையன் என்பது வாமன அவதாரத்தை குறிக்கிறது. ஆனால் அசுரர்களின் குருவாகிய சுக்கிராச்சாரியார் அவர்களோ மகாபலி தாரை வார்ப்பதை தடுப்பதற்காக வண்டாக உருமாறி கமண்டலத்தின் வாயை நீர் வராதவாறு அடைத்துக் கொள்கிறார். அப்பொழுது நம் குட்டை பையன் வாமனர் என்ன செய்கிறார்? ஒரு குச்சியை எடுத்துக் கொள்கிறார். இந்த இடத்தில் குச்சி என்பது கட்டையை குறிக்கின்றது. கமண்டலத்தில் தண்ணீர் வருகின்ற பகுதியில் அந்த குச்சியை வைத்து குத்துகின்றார். இதனால் சுக்கிராச்சாரியார் அவர்களுக்கு ஒரு கண் ஊனமாகி விடுமாறு செய்கிறார். பின்னர் சுக்கிராச்சாரியார் தன் தவற்றை உணர்கிறார். அவரை மன்னித்து கொடுப்பதில் வல்லலான மகாபலி சக்கரவர்த்தியின் புகழை உலகறிய செய்தவர் பெருமாள். இதுதான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் என்ற விடுகதைக்கான பதிலாகும்.